இந்திய அரசு மீள முடியாத வகையில் கடன் வலையில் சிக்கியுள்ளது. இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து 1947 முதல் 2014 வரை, அதாவது 67 ஆண்டுகள் வரை, இந்தியாவின் மொத்த கடன் ரூபாய் 54 லட்சம் கோடி ஆகும். மோடி அரசு பதவியேற்ற பின் கடந்த 6 வருட காலத்தில் மட்டும் 46 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். அதனால் தற்போது கடன் தொகை 100 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. மேலும் 2023 மார்ச் இறுதியில் இக்கடன் 152.2 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இது நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 54% ஆகும். அரசு தமது வரி வருவாயில் கிட்டத்தட்ட சரிபாதியை 9.41 லட்சம் கோடி ரூபாயை கடனுக்கான வட்டியாக மட்டுமே செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 8 வருடத்தில் மோடி ஆட்சி காலத்தில் மட்டுமே கடன் தொகை 2 மடங்கு அதிகரித்துள்ளது.